அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வந்து இப்போ நடக்கக்கூடிய மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3யோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து யூனிட் 5, 6, தென் 8 அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போகிறேன். ஸோ டைரெக்டாக போவோம். கோஆர்டினேட் ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5.1 பார்க்க போகிறோம். 5.1ல் வந்து நம்மளுக்கே தெரியும் குவாடிலேட்டரல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ட்ரையாங்கிள் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தான் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலினியர் சம் வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொலினியர் அப்படின்றது சிம்பிள் சம் வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதே மாட்டம் இந்த எக்ஸாம்பிள் 5.6, எக்ஸாம்பிள் 5.6 பிக் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து எக்ஸசைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் சம், சப்போஸ் ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ட்ரையாங்கிள் இருந்து ஏதாச்சும் ஒன்று மேக்ஸிமம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. அதே மாட்டம் குவாடிலேட்டரல் அப்படின்றதும் நம்ம சொல்லியிருக்கோம். குவாடிலேட்டரல் அப்படின்றது இந்த ரெண்டு சம் தான் இருக்கு, ரெண்டு சம்ல ஒரு சம் வந்து வாய்ப்பு இருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து குவாடிலேட்டரல் தான் வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் தான் ட்ரையாங்கிள். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட்டு அடுத்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் சம்ஸ் தான் வந்து 2 மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்புக்கான சம்ஸ் எல்லாமே, அது என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஜாயினிங் பாயிண்ட்ஸ், ஸ்லோப் இந்த சம் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். கொலினியர்னா என்ன அப்படின்றது பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி சொன்னது தான் கொலினியர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் இந்த எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்கிறது வந்து 6th கொஸ்டினுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 7th கொஸ்டின் வாய்ப்பு இருக்குங்க. 6th 7th வாய்ப்புகள் இருக்குது. தென் இந்த 9th 2nd 1 கொஸ்டினுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 9th 2nd 1. அதுக்கப்புறம் 12th கொஸ்டினுக்கு வாய்ப்பு இருக்குது, 12th கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டுவெல்த்து கொஸ்டின் அந்த இது அந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, அது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10th கொஸ்டின், 9th கொஸ்டின் இதெல்லாம் வந்து நிறைய டைம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து டெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஸ்கூல்லேயும் கேட்டிருப்பாங்க. தென் 11th கொஸ்டின் எனக்கு என்னமோ வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குது, வருமா சார்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சிம்பிள் சம் தான், ஆனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து 15th யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம 6th யூனிட்டுக்கு போவோம். தென் நெக்ஸ்ட் 6th யூனிட் வந்து ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரியில் பாருங்கள். ஸோ இந்த சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் 6.19, எக்ஸாம்பிள் 6.19. அதே மாட்டம் லைட் ஹவுஸ் 6.21, 6.21 கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிள் 6.21. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா வந்து 3rd கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3rd 1. தென் 4th 1 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3rd 4th 1 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6th 1 கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 6th 1 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 6th 1. தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.28 கொஞ்சம் பார்த்துங்க. 6.28 ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வந்து நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
தென் இந்த எக்ஸசைஸ் நம்மளால் வந்து எது பார்க்க முடியுதோ அதை மட்டும் நான் வந்து கோத்ரூ பண்ணாலே போதும். 6.23ல பார்த்தோம்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுவோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 8th சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 7th போவோம். 8th வந்து பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி, ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். ஈஸியாக ப்ராபபிலிட்டி, ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் உள்ள சம்மெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். நிறைய சம் இருக்குல்ல, அது எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். நிறைய சம்மில் கொஞ்சம் சம் தான் இருக்குது, ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் ப்ராபபிலிட்டியிலலாம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் பார்த்துங்க, 8.17, 8.17 கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. ஆ வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் சொன்னேன், இது வந்து வாய்ப்பு இருக்குது, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரீ டயக்ராம் வந்து நிறைய டைம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இந்த வாட்டி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு போமா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் 8.19, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8.20 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாட்டம் 8.22 இதுவும் 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் 8.24 இது பிக் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே தான் நான் சாம்பிள் 3 டயக்ராம் சொன்னேன் பாருங்க, அந்த கொஸ்டின்ஸ் தான் இது, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாட்டம் இதுவும் 2 மார்க்ல இருக்கு. கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டைல்ஸ் இதுவும் 2 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தென் 6th கொஸ்டின் பிக் கொஸ்டின், 6வது கொஸ்டின் வந்து பிக் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 10வது கொஸ்டின் தாங்க நிறைய டைம் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்களே டெஸ்ட் வச்சுருக்கோம். 10th கொஸ்டின் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அதை நல்லா பார்த்துங்க. அதே மாட்டம் 9th கொஸ்டின் கொஞ்சம் ரேண்டமாக பார்த்துங்க. 10th இம்பார்ட்டன்ட், 9th கொஸ்டின் கொஞ்சம் ரேண்டமாக பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாக உண்டா இல்லை பாதி தானா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து முடிஞ்சளவு வந்து எல்லாத்தையும் பார்ட்டே போயிருங்க. 8.27 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாட்டம் 8.28 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 6th கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாட்டம் 7th கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6th 7th கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து 8th யூனிட்ல உள்ள கொஸ்டின். அதே மாட்டம் லாஸ்டாக 7th யூனிட் சொல்லிடுறேன், அது மென்சுரேஷன், அதுவும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ மென்சுரேஷனை பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மென்சுரேஷன் ஃபார்முலா நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கும், படிச்சு தான் ஆகணும். ஸோ ஃபார்முலா படித்தாலே இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ போய் ஃபார்முலா படிக்க முடியுமா சார்னா? முடியும், கட்டாயமே ஃபார்முலா ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ மென்சுரேஷனில் வந்து வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு சில சம் மட்டும் சொல்கிறேன், மற்றபடி வந்து என்னால் பார்க்க முடியல சார்னா வேறு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பட் வந்து அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது பார்க்க முடியலன்னா அந்த கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸாம்பிள் 7.6 அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் 7.6. ஸோ நம்ம பார்ப்போம், எக்ஸசைஸ் பார்ப்போம். 7.1 எக்ஸசைஸ் 7.1 வந்து தேர்ட் சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாட்டம் 8th சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் சம், 8th சம், தென் 9th சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா ஃபார்முலா தானே இம்பார்ட்டன்ட். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா தேர்டு சம் அதுலேயும் அதே மாட்டம் தேர்டு சம் வாய்ப்பு இருக்கு. தென் வந்து 8th சம், 9th சம் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10th சம் மேபி வந்து கேட்கலாம், 10th சம் மேபி கேட்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த 7.3 வந்து பார்த்து வச்சுங்க. 7.1 7.2 கூட என்னால் பார்க்க முடியல சார்னா 7.3 பார்த்துங்க, ஏன்னா ஈஸியாக இருக்கும். 7.3 ஈஸி. ஸோ அதுலேருந்து தான் வந்து மேக்ஸிமம் வரும்னு நான் நம்புகிறேன். ஃபிஃப்த்து செம்மு இல்லைனா ஃபஸ்ட்டு செம், ஃபிஃப்த்து செம்மு இல்லைனா ஃபஸ்ட்டு செம். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து மேக்ஸை பொறுத்தவரை வந்து சாதாரணமாக தான் வந்து வரப்போகுது, ரொம்ப வந்து குழப்பிக்க வேணாம். நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், என்னால் இவ்வளோ ஆசை படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்கணும், 8th யூனிட் பார்க்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் பார்க்கணும். இந்த 3 யூனிட்டு நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு யூனிட்டு, 8th யூனிட்டு, செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்ட் யூனிட்டில் வந்து எல்லா சமமும் பார்க்கணும் அவசியம் இல்லை. 3.1 பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த லாங் டிவிஷன் மெத்தடில் உள்ள ஸ்கொயர் மெத்தட், ஏவோடைய மதிப்பு கண்டுபிடி, பியோட மதிப்பு கண்டுபிடினு கேட்குறாங்களே, அதுவும் ஜிசிடியும் பார்த்தா போதும். ஃபோர்த் யூனிட்ல பார்த்தோம்னா ஜாமெட்ரி, ஜாமெட்ரியில் 3 தியரம்ஸ் இருக்குல்ல, அந்த 3 தியரம்ஸ் பார்த்துங்க. பித்தாகரஸ் தியரம், இருசமவெட்டி தியரம், பைசெக்டார் வேல்யூ, அந்த தியரத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதில் உள்ள சம்மை என்னால் பார்க்க முடியல சார் அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அதுக்கு வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸோ அவங்களுக்கு பார்க்க முடியலனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் தியரம் ஆனால் நீங்கள் கட்டாயமாக பார்த்துருக்கணும், 3 தியரம் கட்டாயமாக பார்த்து எழுதி பார்த்துருக்கணும். ஸோ வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, 8th யூனிட் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5th யூனிட் பார்க்க ஆரம்பிங்க. 5th யூனிட் முடிச்சதுக்கப்புறம் மென்சுரேஷனில் பார்த்தோம்னா 7.3 பார்க்கலாம், முடிஞ்ச அளவு 7.3 மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரியில் நான் சொன்ன சம்மை மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ கிராஃப் ஜாமெட்ரி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அது நம்ம வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன் வேர்டு பார்த்தோம்னா புக் பேக் ஒன் வேர்டு வந்து நல்லா பார்த்துங்க. புக் பேக் ஒன் வேர்டு வந்து முக்கியமாக வந்து எல்லா கொஸ்டினும் புக் பேக்லேருந்து தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எது பண்ணாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சம் கேட்குறாங்களா, ஈஸியான சம்மா, இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட்லே இருக்குது இந்த சம்மா, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண சம்ம. இந்த பாருங்க, லெட் ஏக்வல்டு பி ஈக்வல்டு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடி, இது தெரியாதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஒரு ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லை. ஓகேயா? வேறு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.